வந்து அயோத்தியாவில் ராமர் கோயில் திறப்பு விழா பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கோயில் திறக்கிறது நல்ல விஷயமா பார்க்குறீங்களா, இல்லை வந்து அரசியலுக்காக பாரதிய ஜனதா செய்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல விஷயம்னா சாமியை கும்பிடுங்க, வீட்டில் வச்சு ராமரை கும்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நல்ல விஷயம் தான் சார், கோயில் திறக்க நல்ல விஷயம், வீட்டில் வச்சு கும்பிடுங்கப்பா. ஏன்னா ஏதாவது ஒரு ஊரில் கும்பிட்டுட்டு அமைதியாக இருக்கு. இப்போ ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு மாஸ்க்கு, அந்த மாஸ்க்கை திட்டமிட்டு உடச்சி உடச்சி முடித்த பிறகு அதில் வந்து நாங்கள் வந்து ஒன்று கட்டுறோம்னாலே அதுவே முதல் அயோக்கியத்தனம். ராமர் கரெக்டாக அந்த இடத்துல தான் மறந்தாரா நான் கேட்குறேன். தெரியாமல் அதே இடத்துல வந்து என்ன இது இருக்கா, என்னங்க ரெக்கார்டு இருக்கு? சிலை இருந்ததா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரெக்கார்டும் இல்லைங்க. அதான் நீதிமன்றமே சொல்லுது இல்லை, அங்கே ஒன்றுமே தோண்டி பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை மூலமாகத்தான் நாங்கள் வழங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக அறிவிக்க வேண்டும், அதற்காக இதெல்லாம் வந்து நம்ம ராமர் கோயிலை கட்டணும். அது எங்கே கட்டணும், இங்கே தான் பிறந்தாருன்னு சொல்லி அங்கே உடச்சி விட்டு கட்டணும்ன்ற திட்டம். ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் வந்து அந்த கோயிலுக்கு போன முதல் பிரதமர் இவர் தானே சார். நல்லா போவாங்க, நல்லா. இது என்னங்க போய் வேலையை பார்க்க சொல்லுங்கள் நாட்டு மக்களுக்கு, அப்போவே நாட்டில் பிரச்சனையாக இருக்குதுங்க. அதை பார்க்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, இங்கே போய் விளையாட்டை பார்ப்பேன் உடத்துல உட்காந்துக்கிட்டு, அங்கிட்டு போய் கோயில் போயிட்டு திரும்பியா, அது என்ன அது அயோக்கியத்தனம்? ஆனால் வந்து எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியாவில் உள்ள முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து கோயிலுக்காக ஆதரவு தெரிவிங்க, வந்து கலந்துக்கோங்க. நம்ம ஊரில் வந்து சாமி பேரில் ஏதாவது தூண்டி விட்டோம்னா எல்லா பக்கத்தையும் பரப்பிடுவேன். குறிப்பாக நார்த் இந்தியாக்காரன் ராமர் கோயில் திறந்துட்டா அவனுக்கு கல்வி கிடச்சிருமா, படிச்சு எழுதாமே பாஸ் ஆயிடுவோம். நமக்கு ராமர் கோயில் வந்துருச்சுன்னா இந்திய வல்லரசு நாடாயிருமா, எந்த வகையான வளமும் இல்லாமல் எந்த வகையான கண்டுபிடிப்பும் இல்லாமல் ராமர் கோயில் திறந்துட்டா உங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருமா, வேலை கிடைச்சிருமாங்க. அவ்வளவு காட்டு முன்னாடித்தனமாக உருவாக்கி இருக்கிறாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ராமர் கோயில் கட்டுறதுல வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏற்கனவே அவங்க ஒரு பள்ளிவாசலை இடிச்சுட்டு கட்டும் போது தான் வந்து அங்கே இதைத்தான் சங்கத்தமிழ் பேசுகிறாரு. தொடர்ந்து நாங்கள் அதை வலியுறுத்தணும், கோயில் கட்டணுமா, கட்டுற சாமி எங்கேயே அதை கட்டுப்போம். நம்ம கோயில் எத்தனை கோயில் இருக்குது, நமக்கு கடவுள் பிடிக்கல நம்ம உள்ளே போகல அது வேறு பிரச்சனை. ஆனால் மனிதனுக்கு அந்த கடவுளின் பேரில் ஒரு மன திருப்தி கிடைக்குதுன்னா அவன் பாடு கும்பிட்டு போகிறானே. ஆனால் கடவுளின் பேரால் கலவரம் பண்ணக்கூடாது எங்கள் வேலை. மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்த இந்த தருவாயில் வந்து அதே பேனர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க, நிறைய வந்து விழுந்து கிடக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, ஏற்கனவே விழுந்து ஒரு பிள்ளை செத்து போச்சுல. ஆமாம், நான் இருக்கேன், நான் அதிமுக ஆட்சியில் ஒரு டைம் அதெல்லாம் ரொம்ப கவனமாக நாங்களே எங்கள் தலைவர்லாம் சொல்லிடுவார் இருக்கணும். இது வந்து ஒரு அரசோட ஒரு தவறு தானது, அரசு வந்து தவறுன்றதுன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே இருக்கிற அந்த பொறுப்பாளர் ஒழுங்காக செயல்படல. நீங்கள் யோசிக்கிறீங்க யாரோட தவறாக இருக்கும், மாநில அரசா மத்திய அரசான்னு யோசிச்சு சொல்கிறீங்களா? வணக்கம் மாலைமலர் வியூவர்ஸ், இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். இப்போ வந்து இப்போ வந்து இணையத்தில் வந்து பரவலாக பேசப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அயோத்தியாவில் ராமர் கோயில் திறப்பு விழாவை பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 22ஆம் தேதி வந்து கோயில் திறக்க போகிறாங்க, அதனால் வந்து பிரதமர் செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இன்விடேஷன் அழைப்புதல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, ஒரு கோயில் திறக்கிறது நல்ல விஷயமா பார்க்குறீங்களா, இல்லை வந்து அரசியலுக்காக பாரதிய ஜனதா செய்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல விஷயம்னா சாமியை கும்பிடுங்க, வீட்டில் வச்சு ராமரை கும்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நல்ல விஷயம் தான் சார், கோயில் திறக்க தான் நல்ல விஷயம், வீட்டில் வச்சு கும்பிடுங்கப்பா. ஏன்னா ஏதாவது ஒரு ஊரை கும்பிட்டுட்டு அமைதியாக இருங்க. இதை வச்சுக்கிட்டு ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு மாஸ்க்கு, அந்த மாஸ்க்கை திட்டமிட்டு உடச்சி உடச்சி முடித்த பிறகு அதில் வந்து நாங்கள் வந்து ஒன்று கட்டுறோம்னாலே அதுவே முதல் அயோக்கியத்தனம். ஓ இடத்துல போய் கட்டு, ராமர் கரெக்டாக அந்த இடத்துல தான் மறந்தாரா நான் கேட்குறேன். தெரியாமல் அதே இடத்துல வந்து என்ன இது இருக்கா, என்னங்க ரெக்கார்டு இருக்குது? சிலை இருந்ததா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரெக்கார்டும் இல்லைங்க. அதான் நீதிமன்றமே சொல்லுது இல்லை, அங்கே ஒன்றுமே தோண்டி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை மூலமாகத்தான் நாங்கள் வழங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் கூட கட்டியிருக்கலாம். அப்போ இதுவே வந்து ஒரு வகையான ஆதிக்கம், ஒரு வகையான அடக்குமுறை, ஒரு வகையான இன்னொருத்தையும் மாஸ்கை போய் சுரண்டுறது, இது அயோக்கியத்தனம்ங்க. இது வந்து அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய நீண்டகால செயல்திட்டம். இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக அறிவிக்க வேண்டும், அதற்காக இதெல்லாம் வந்து நம்ம ராமர் கோயிலை கட்டணும். அது எங்கே கட்டணும், இங்கே தான் பிறந்தாருன்னு சொல்லி அங்கே உடச்சி விட்டு கட்டணும்ன்ற திட்டம். சும்மா போகிற போக்கில் நடக்கலை, இந்த ஒரு போய் 11 நாளாக விரதம் இருந்துகிட்டு இருக்கிறாரு. யாராவது உலகத்தில் எந்த பிரதமர் அப்படி செய்வார் பார்த்துருக்கீங்களாங்க? 11 நாளாக கோயில் கோயிலாக போயிட்டு திருறாரு. இன்றைக்கி கூட வந்து ஸ்ரீரங்கம் கோயில் போயிருக்காரு, ஸ்ரீரங்க ரங்கநாதனை போய் பார்த்துட்டு பேசிட்டு அவரோட உட்காந்து ஏதோ ரொம்ப நேரம் பேசியிருப்பார். ஒரு தனியாக தான் பேசியிருக்காரு, யாருமே இல்லையா? சிலையோடலாம் பேசுவார். ஆனால் சார் ஏற்கனவே கிளியோட பேசினவர் தானே அவர் பேசினாரு சார். ஆனால் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் வந்து அந்த கோயிலுக்கு போன முதல் பிரதமர் இவர் தானே சார். நல்லா போவாங்க, நல்லா. இது என்னங்க போய் வேலையை பார்க்க சொல்லுங்கள் நாட்டு மக்களுக்கு, அப்போவே நாட்டில் பிரச்சனையாக இருக்குதுங்க. அதை பார்க்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, இங்கே போய் விளையாட்டை பார்ப்பேன் உடத்துல உட்காந்துக்கிட்டு, அங்கிட்டு போய் கோயில் போயிட்டு திரும்பியா, அது என்ன அது அயோக்கியத்தனா? உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க இந்த மாதிரிலாம். உன்னுடைய பொறுப்பு என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். இப்போ 5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த 5 ஆண்டு முடிஞ்சு 10 ஆண்டு முடிய போகுது. அப்போ இந்த ஆண்டுகளில் நம்ம வரும்பொழுது ஒன்று சொன்ன மக்களுக்கு என்ன சொன்னோம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாலர் வேல்யூவையும் மணி வேல்யூவையும் சமமாக்குவோம். சொன்னீங்களா சொல்லலையா?
பெட்ரோல் விலையை குறைச்சிருவோம், டீசல் விலையை குறைச்சிருவோம், கேஸ் விலையை குறைச்சிருவோம், டபுளாக போகுது. இன்றைக்கி டாலர் வேல்யூக்கு எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா, பார்க்கலையா? அப்புறம் சொன்ன ஆட்சிக்கு நான் வந்து விட்டால் இளைஞர்களுக்கு நான் வேலை கொடுப்பேன். ஒவ்வொரு ஆண்டுமே 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன். 10 ஆண்டு ஆயிடுச்சு, 10, 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். போய் அவர்கிட்ட கேட்டால் போய் வடை சுடுங்கன்றாரு. சொன்னாரா சொல்லலையாங்க? பக்கோடா சொல்ல, பக்கோடா தான் நான் வடைன்ற எங்கள் ஊரில் வடைனா இருக்கு, அதுக்காக சொல்கிறேன். பக்கோடா சுடுங்க, பக்கோடா சுடுங்கன்னாரு. பக்கோடா வடை எல்லாம் ஒன்று தான், எல்லாமே சுடுறதானே, என்ன என்ன சுடுறதுன்னு உனக்கு சொல்கிறது புரியுதா? சுடுறது, காலி பண்ணுறது ஆளுகளை. அப்போ இதே வேலையாக தாங்க திருறாரு இவர். அப்புறம் என்ன செய்கிறாரு? வெளிநாட்டுக்கு போகிறது, ரவுண்ட் அடிக்கிறது. வேறு சொல்லுங்களேன், ஒரு ஆரோக்கியமாக இந்த மக்களுக்காக இந்த நாட்டுக்காக இதை செய்திருக்கிறார். ரெண்டாவது, அதானி அம்பானிகிட்ட போய் நாட்டை ஒப்படைக்கிறது. அப்போ இதை பூரா டைவெர்ட் பண்ணுறதுக்கு கேள்வி கேட்பேன். அவர் சொன்னார் ஒரே ஒரு கருத்து, முக்கியமான கருத்து. நீங்கள் குனிஞ்சு போயிட்டீங்கன்னா அதை திருப்பி உங்களுக்கு லாபப்படுத்துகிறேன். என்ன கருத்துனா, அவர் சொன்ன கருத்து முக்கியமான கருத்துங்க. நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் அதானி அம்பானி தான் பெரியாளாக்க போகிறோம்னு மனசில் வச்சுக்கிட்டு, மனசுக்குள்ள அது வெளியில் சொல்லலை. ஆனால் என்ன பண்ணிக்கிறார், மக்களை அப்புறம் குட்டி சவாக்கி விட்டார். ஓகே, நீ பாருங்க, எல்லா பொருளாதாரமும் அவங்க கையில் தான் இருக்குது. இன்னொன்று சொல்ல, கருப்பு பணம் கள்ளப்பணத்தை ஒழிக்கிறேன் சொன்னார். நான் இருக்கேன் அவங்களுக்கு வந்துச்சா, அவங்களுக்கு அந்த 15 லட்சம்லாம் வந்துச்சா? 15 லட்சம் எனக்கு சொன்னாருங்க அவர், அக்கௌண்ட்டில் 15 லட்சம் போட்டுருவோம் சொன்னாருங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான சொன்னார், நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் தாவூத் தூக்கிறாமல் அழக்கா தூக்கி வந்துடுவேன். தாவூத் இப்ராஹிம் தாதா பாகிஸ்தான் அழக்கா தூக்கி அருமை அப்படின்னாரு. அவன் இப்போ எங்கே இருக்கிறானே தெரில, அந்தால இருக்கிறாரா செத்து போனாரா அப்படின்றதே தெரில. அதை பற்றி என்றைக்காவது வாயை திறந்துருக்காரா? அவர் ஓப்பனாக பேசுவோம், இதான் பறந்துருக்காரா? ஆனால் எலெக்ஷன் பண்ணி பேசினாரா பேசலையா? இன்னொன்று சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னாடி, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்து அந்த சைனாக்காரெல்லாம் வாழை ஆட்ட முடியாது அப்படின்னாரு. ஒருபடி மண்ணை கூட அள்ள முடியாதுன்னாரு. ஆனால் நீ சைனாக்காரன் ஒரு ஊரையே போட்டு வச்சுருக்கிறேன், கிராமத்தையும் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதேமாதிரி நான் வந்து இதை ஒழிச்சிருவேன்னாரு, எதை ஊழலை ஒழிச்சிருவேன்றாரு. இன்றைக்கி சிஏஜி ரிப்போர்ட்டில் பல கோடி அடிச்சிருக்கிறாங்க, 500,000 கோடிகளை. வெளிநாட்டு எல்லாருமே பணத்தை ஆட்டை போட்டு எல்லாம் போயிட்டாங்க. இன்றைக்கி நம்மளை மாதிரி ஏழைதலையில் ஏதாவது விவசாய லோன் வாங்கணும்னு வச்சுக்கிறேன், கல்வி லோன் வாங்கினா வீட்டில் வந்து அழக்க தூக்கிட்டு போகிறாங்க. இதே மாட்டு லோனா மாட்டை கொண்டு போயிடறாங்க, பேங்க் கொண்டு போனால் கொண்டு போகலையா? நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா? அப்போ இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு இது மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு ராமர் என்ற பெயரால் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி மங்கடித்து மாட்டில் உள்ள அனைத்து வளங்களையும் அதானி அம்பானி என்ற முதலாளிகளுக்கு கொடுக்குறார். அப்போ எப்படி வந்து சரியாக இருக்கும்? ஆனால் வந்து எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியாவில் உள்ள முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து கோயிலுக்காக ஆதரவு தெருவிங்க, வந்து கலந்துக்கோங்க கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கோங்கன்னு தானே சார் சொல்லுங்க? அதுதான் இருக்கிற இயற்கை விதி. இயற்கை விதி என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஊரில் வந்து சாமி பேரில் ஏதாவது தூண்டி விட்டோம்னா எல்லா பக்கத்தையும் பரப்பிடுவேன். குறிப்பாக நார்த் இந்தியாக்காரன், நார்த் இந்தியாக்காரில் வந்து மெயினாக வந்து கடவுளின் பேரில் அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமில, அவன் மனநிலை சொல்கிறாங்க. நான் போயிட்டு வந்தேங்கலாம், ராமர் கோயில் திறந்துட்டா அவனுக்கு கல்வி கிடச்சிருமா, படிச்சு எழுதாமே பாஸ் ஆயிடுவான். நமக்கு ராமர் கோயில் வந்துருச்சுன்னா இந்தியா வல்லரசு நாடு ஆயிருமா? எந்த வகையான வளமும் இல்லாமல், எந்த வகையான கண்டுபிடிப்பும் இல்லாமல் ராமர் கோயில் திறந்துட்டா உங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடச்சிருமா? வேலை கிடச்சிருமாங்க. ராமர் கோயில் திறந்துட்டா கல்யாணம் கூட பிள்ளை பிறந்துருமா? அது மாதிரி ஒரு இதில் இருக்கிறாங்க நம்பிக்கையில். அப்புறம் அப்படி இருக்க நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவ்வளவு காட்டு முன்னாடித்தனமாக உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் கோயிலில் வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு சாமியை கும்பிட்டவர் ஒழுங்காக போய் மக்களுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு பார்க்கலாம்ல? ஷேரிக்கு போகலாம்ல? ஷேரிலாம் போகலாம்லங்க, போய் என்னென்ன ஊரில் என்னென்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம்ல? அதை பார்க்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணுற, இப்படியே கோயில் கோயிலாக தெரிஞ்சால் என்ன அர்த்தம்? சாமியார் பயிலெல்லாம் வந்து முந்த பிரதமராக்கினது பெரிய அசிங்கமாக போச்சுங்க. அங்கே ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசத்தில் அவை வந்து குரங்கூட பேசுகிறது, அது பண்ணுறது இது பண்ணுற, அந்த ஆள் வேலை இந்த ஆள் வேலை இதே மாதிரியும் திருறது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த கோயில் மட்டும் இல்லைங்க, அங்கிட்டு நம்ம அங்கே ஒரு கோயில் போயிருக்காப்புல, கேரளாவில் ஒரு கோயில் போயிருக்கிறாப்புல, இங்கிட்டு ம இதில் உத்தரப்பிரதேச 2-3 கோயில், இந்தியா ஃபுல்லாக போய் அந்த ஒரு மூமெண்ட்டை எல்லா கோயிலையும் வந்து நாமளே வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு நாட்டை க்ளீன் பண்ண சொல்லுங்கள். சேரியில் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஏன் இங்கே நம்ம இதே சென்னையே சேரி மாதிரி தான் இருக்குது, அங்கே இருக்குதுலாம் அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குது, ரோடு நல்லா இருக்குது, இல்லை இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்குது. இல்லை இந்தியாவே அப்படி தாங்க இருக்குது, அதை க்ளீன் பண்ணுறது உனக்கு துப்பு இல்லை. கோயில் கோயிலாக போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோயிலை க்ளீன் பண்ணுற முன்னெடுப்பு மாதிரியே வந்து ஸ்வச் பாரத்னு ஒன்று கொண்டு வந்தாங்களே சார், எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம சரௌண்டிங்ஸ்லாம் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதை செய், அதை செய் பாரு. முன்னெடுத்து வந்தா கோயிலை வந்து கழுவுறதுக்கு ஆள் வச்சிருக்கிறோம்ல, அறநிலையத்துறை எதுக்கு இருக்குது? அறநிலையத்துறைக்கு அதான வேலை, கோயிலை சுத்தப்படுத்துவாங்க. இல்லை நீ ஏன்னா அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வெட்டி வேலையை அறநிலையத்துறை வந்து சரியாக செயல்படல அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து சொல்லுவாங்க. அது சொல்லும் அந்த அம்மாவுக்கு வேறு வழி இல்லை, வேறு அது பூரா அவங்களே வந்து சாப்பிடணும். அங்கே வர்ற தேன், அங்கே வர்ற நெய், அங்கே வர்ற பழங்கள்,
அங்கே வர உண்டியல் காசு சொல்லிச்சு, அந்த உண்டியல் காசு போடக்கூட கையில் கொடுக்குன்னு சொல்லிச்சு, தட்டில் போடுன்னு சொல்லிச்சுல. அப்போ அவங்க வேலை அந்ததுங்க அங்கே நல்லா இதில் வருங்க, வெண்ணெய் வருங்க, வெண்ணெயை திறக்கி நல்லா அவங்க பாட்டு குடிச்சிருவாங்க, அதை ஆள் நல்லா ஜம்முன்னு இருப்பாங்க. இப்போ வந்து இதே அயோத்தியா ஸ்டேட்மெண்ட்டை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. தமிழ்நாடோட விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ராமர் கோயில் கட்டுறதுல வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கோயில் வந்து கட்டுறது இல்லை அது வந்து நல்ல விஷயம்தான், ஆனால் வந்து ஏற்கனவே அவங்க ஒரு பள்ளிவாசலில் இடிச்சிட்டு கட்டும்போது தான் வந்து அங்கே இதைத்தான் சங்கத்தமிழ்னு பேசுகிறாரு. தொடர்ந்து நாங்கள் அதான் வலியுறுத்தணும், கோயில் கட்டணுமா, கட்டுற சாமி எங்கேயாவது கட்டுப்போம், நம்ம கோயில் எத்தனை கோயில் இருக்குது, நமக்கு கடவுள் பிடிக்கல நம்ம உள்ளே போகல அது வேறு பிரச்சனை, ஆனால் மனிதனுக்கு அந்த கடவுளின் பேரால் ஒரு மன திருப்தி கிடைக்குதுன்னா அவன் பாடு கும்பிட்டு போகிறானே, ஆனால் கடவுளின் பேரால் கலவரம் பண்ணக்கூடாது எங்கள் வேலை. இல்லை சார், அதே ராமர் கோயில் கட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. அதே மாதிரி அவரோட தாத்தா தான் வந்து ராமர் எந்த கோயில் இன்ஜினியரிங் படித்தாருன்னு சொல்லி சூப்பர், அவர் நமக்கு வேண்டியவர். இல்லை சார், ரெண்டுமே முரணாக இருக்குல்ல சார், அதை விடுங்க, இவர் முரணாக இருக்காருன்னு அவர் நல்லா தான் இருக்கு, சனாதனத்தை வேறு இருப்போம் தான் சொல்கிறார்ல, சனாதனத்தை அழித்துரிப்போம்ன்ற அது ஒரு பக்கம் சொல்லிட்டு இது எப்படி சொல்ல முடியும், அது அதுக்கு இதுக்கு முரணாக இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கருத்து இந்த கருத்து முரணான கருத்து. அவர் தாத்தா என்ன சொன்னார், கிளீனாக சொன்னார், கடவுள் வேண்டாம் என்பதுக்காக இல்லை, கடவுள் வந்து கைவரில் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கலவரம் பண்ணுறோம்னு பராசக்தி படத்தின் மூலமாக பல அறிவுரைகளை சொன்னார். சினிமா டயலாக் எப்படி சார், ரியல் லைஃப், ரியல் லைஃப்பில் கடைசி வரைக்கும் கரெக்டாக இருந்தார்ல, எங்கே அவர் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டாங்க, அவருக்கும் இல்லை. அப்புறம் ஆனால் வந்து இந்த கருத்து சொல்கிறேன், இது வந்து பல பேரோட நம்பிக்கையை வந்து பிரதர் நல்லா கேட்டுங்க, அது இயேசுவாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், இல்லை ராமராக இருக்கட்டும், இல்லை கிருஷ்ண பகவானாக இருக்கட்டும், நீ ராமர்னா நீ விஜய் டிவி ராமர் நினச்சிடக்கூடாது, ஸ்ரீராமர் அவராக இருக்கட்டும், உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வணங்குங்க. ஆனால் கடவுள் ஒருவன் இருந்திருந்தால் அவன் போய் போய் ஒரு இடத்த கோயிலில் உடச்சி விட்டு, இல்லை மாஸ்க் உடச்சி விட்டு அங்கே போய் என்னை வச்சா தாண்டா நான் உங்களுக்கு நான் வந்து கருணை வழங்குவேன் அல்ல அருளை கொடுப்பேன் அப்படின்னா அவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும். நான் கேட்குற வந்து லாஜிக் கரெக்டாக இருக்கா இல்லையா, கடவுள் ஒருத்தர் இருந்தால் எல்லாருக்கும் பொதுவானவனாக இருப்பேன், அவன் அப்துல்லாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஜானாக இருந்தாலும் சரி, இல்லை சங்கத்தமிழனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சமமாக தானே பார்ப்பாரு, அவர் தானே கடவுளாக இருந்தால் அப்படி தானே செய்யணும், அதை விட்டு அவர் சொல்லுவார், இதுக்கப்புறம் உடையடா உடச்சி கொண்டாங்கடா அப்புறம் நான் வருவேன் நினைப்பாரா, இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தை நம்ம கேட்குறக்கு ஆள் இல்லைங்க, தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி, அதான் பெரிய துயரமான செயல். நீ கடவுளை கும்பிடு, சாமி கும்பிடு, இன்னைக்கு ஒரு இது கட்டப்பட கட்டு, அதையும் அரசியலை கொண்டு வர்ற, உங்கள் கேள்விக்கு வரணே, நீ அதை அரசியலை கொண்டு போகிற, அதே என்னுடைய கேள்வி, சாமியை கும்பிட்டு நேராக போய் உனக்கு பிடிச்சிருக்காப்பா, நேராக போய் அங்கே வச்சு சாமி கும்பிட்டு வந்துடு. கடவுளில் பேரில் ஆட்டை போடுற வேலைங்க, இங்கே பாருங்கள் அந்த இடம் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே பெரிய ஆட்டை அந்த இடத்த அவங்க ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அதை வாங்கி ஒரே நைட்டில் பல கோடி லாபம் பார்த்துருக்குறாங்க. அப்போ கோயில் வாங்குகிற இடத்துலேயே பல கோடி அடிக்கிறாங்கன்னா கோயில் கட்டிய பிறகு இந்த மக்களை மட்டும் சுரண்ட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தேசம் சொல்லுங்கள், சொல்லுங்கள் பிரதர், எதுவுமே இல்லைல்ல. அப்போ அதனால் வந்து நாங்கள் கடுமையான எங்கள் கண்டனத்தை சம. ஆனால் வந்து அதே உதயநிதி ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக அண்ணாமலை என்ன சொல்வார்னா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார், கோயில் ராமர் கோயில் பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அண்ணாமலை சொன்னது இது சரிதானா, அண்ணாமலைக்கு முதல்ல என்ன தெரியுமோ எனக்கு தெரியல, அண்ணாமலை 20,000 புக்கு படிச்சிருக்காரோ நிறைய அவர் தெரியுமோ, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு கண்டிப்பாக வரலாறு ரீதியாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், வரலாறு என்ன வரலாறு அவருக்கு தெரியும், அவருக்கு ஆட்டுக்குட்டி வளர்க்குறதாங்க அவர் வரலாறு, அதுதாங்க தெரியும், வேற என்ன தெரியும் அவருக்கு, என்ன நீ எப்படி போகிற போக்கில் அடிச்சு விட்றீங்க, தண்ணி இல்லாத இடத்துல படகு ஓட்டினது யாரு, இவர் தானே ஓட்டியிருக்கிறாரு, தண்ணி இல்லாத இடத்துல படகு ஓட்டுவாங்களா, அப்புறம் ஒரு ஓட்டினாரோ ஓட்டலையா, ஓட்டத்தில் காலையில் வந்து தண்ணி அடைஞ்சு வந்து அரசியலுக்கு வந்த பூசில் ஒரே ஓட்டினார்ல, அது மாதிரி இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஏங்க உலகத்திலே வந்து நடைபயணத்துக்கு லீவு விட்ட ஒரே ஆள் அவர் தாங்க, நடைபயணம் நடக்கிறவங்க வந்து மாவு நடைபயணம் பார்த்துருக்கீங்களா, சிறப்பான ஒரு நடைபயணம், மாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதே மாதிரி இன்றைக்கி ராகுல் காந்தி நடக்கிறார் பார்த்தீங்களா, பாரத்ஜோட மாபெரும் நடைபயணம், ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இடையிடையில் லீவு விட்டுறது, 4 நாள் லீவு 3 நாள் நடைபயணம், இது நடைபயணமா, காருக்குள்ளே நடக்கிறது நடைபயணமா, அது மாதிரி அந்த டைலாக்கு அவர் சொல்கிற டைலாக்கு, அதனால் அதெல்லாம் ஒரு பெருசாக நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து தமிழகம் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல பேனர்லாம் வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோடி அவர்களுடைய ஃபோட்டோ பெருசாக, அது பக்கத்துலேயே ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ பெருசாக, ரெண்டு பேரும் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிற மாதிரியே ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ மாதிரியே வந்து எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியா, இங்கே பாருங்கள் 1000 முரண் எனக்கும் பிரதமருக்கு இருக்குது, நான் விமர்சிக்கலாம் அவரை, அது என்னுடைய உரிமை, நான் ஓட்டு போடுறேன்ல, யார் ஓட்டு போட்டேன்னு இடம் பிரச்சனை, நான் ஓட்டு போட்டால் ஒரு உரிமை உள்ளேன், ஓட்டு உரிமை உள்ள நான் அவருடைய தவறுகள் இல்லை சுட்டி காட்டலாம், ஆனாலும் அவர் தான் எனக்கு பிரதமர், இவர் தான் எங்களுக்கு முதல்வர், அப்போ நாட்டில் ஒரு நிகழ்வுக்கு வரும்பொழுது பிரதமர்ன்ற முறையில் ஐயா மோடி தாத்தா வர்றாரு, இங்கிட்டு வந்து முதல்வர்ன்ற முறையில் அண்ணன் ஸ்டாலின் வர்றாங்க,
இது அங்கே இருக்கிற இது விஷயம், வேற ஒன்றும் விஷயம். நீங்கள் வந்து மோடி தாத்தான்னு சொன்னீங்க, அண்ணன் ஸ்டாலின்னு சொன்னீங்க, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் அப்படி பார்த்தா இவர் வந்து ஆள் எங்கே இருக்கிறாரு, ஓகே, தளபதி ஸ்டாலின். அதனால நான் சொன்னேன் மக்கள் மத்தியில் அப்படிலாம் இருக்கு. அதுக்காக வந்து ஆளை வந்து நான் இதுக்காக சொல்ல, ஆளை பார்க்குற எப்படி இருக்காரு, அவர் வயசான தாத்தா மாதிரி இருக்கிறாரு, 54 இன்ச்சு இருந்தாலும் வயசாகிருச்சு இல்லை அப்படிக்காது. வேற ஒன்றும் தாத்தா அதுக்கு வேறு நக்கல்லாம் பண்ணலை, வேணும் அவரே அண்ணன் சொல்லி விட்றேன், விடுங்க அண்ணன் மோடி அவர்களே, தாத்தா தளபதி ஸ்டாலின் அவர்களை கூட சொல்லி விட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இருக்கு சார், ஆனால் வந்து இன்னொரு விஷயம், வயதுக்கு மரியாதை கொடுக்குமா இல்லையா, நிச்சயமாக அதில் கொடுத்து நீ ஒன்று அதில் போய் ஒரு சிக்கலை உருவாக்குறீங்க இல்லை சார். அதே மாதிரி இந்த பேனர் வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுக ஆட்சியில் வந்து பேனர் வச்சு ஒரு சிறுமி இறந்தாங்க, அது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. அதே சமயத்தில் வந்து இது மோடி அவர்கள் தமிழருக்கு, மோடி அவர்கள் தமிழத்துக்கு வந்த இந்த தருவாயில் வந்து அதே பேனர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க, நிறைய வந்து விழுந்து கிடக்குது. சென்ட்ரல் ஸ்டேஷன் ரோடு எவ்வளோ பிஸியான ரோடுன்னு உங்களுக்கே தெரியும், அந்த ரோட்டில் வந்து ரெண்டு மூணு பேனர் வந்து விழுந்து கிடக்குது கீழே, ரோட்டுக்கு கீழே. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஏன்னா இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, ஏற்கனவே விழுந்து ஒரு பிள்ளை செத்து போச்சுல. ஆமாம், நான் இருக்கேன், நான் அதிமுக ஆட்சியில் ஒரு டைம் அதெல்லாம் ரொம்ப கவனமாக. நாங்களாம் எங்கள் தலைவர்லாம் சொல்லிடுவார், நாங்கள் இப்போ இந்த மாநாட்டெலாம் வைக்க போகிறோம்ல, ரொம்ப பேனர்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்பா, ரொம்ப கட்டணும்பா, ரொம்ப முறையாக இருக்கணும்பா. இது வந்து ஒரு அரசோட ஒரு தவறு தானது, அரசு வந்து தவறுன்றன்னு சொல்ல முடியாது, அங்கங்கே இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் ஒழுங்காக செயல்படலை. நீங்கள் யோசிக்கிறீங்க யாரோட தவறாக இருக்கும், மாநில அரசா மத்திய அரசான்னு யோசிச்சு சொல்கிறீங்களோ, அப்படிலாம் ஒரு அரசும் இல்லைங்க. அது வந்து எப்படின்னா வைக்கிற ஒழுங்காக வைக்கிறோம்ங்க, எங்கள் அதுக்கு போய் அரசாங்கமாக வந்து இது பண்ணு. இப்போ ஒவ்வொரு கோயிலாக போகிறாருல, நல்லா போகட்டும், கோயிலில் போய் சாமியை கும்பிட்டோம், அதெல்லாம் ஒன்றும் மாட்டுக்கிறதுல. எதுக்காக போகிறாரு, ராமர் கோயிலை வந்து திறக்க போகிறாரு, இவர் கையால் எடுத்து சிலையை கொடுக்க போகிறாரு, அங்கே வச்சு அவங்க சாமியை இனாக்ரேஷன் பார்ட்டிக்கு எல்லாம் ஏற்பாடு செய்கிறாரு, கரெக்டாக அதெல்லாம் மாட்டுக்கிறதுல. ராமர் சோடியாரு, ராமர் ராமருக்கு சீதா அங்கே போட்டாலே அப்படிதான், ராமாவும் சீதா தான். ராமர் என்றாலே சீதா அம்மையார் இருக்கணும், சீதா அம்மா அம்மையார் என்றாலே ராமர் இருக்கணும், ரெண்டு பேரும் ஒன்று தான் இருக்கணும். இவர் தனியாக தனியாக திருறாரு, யாராச்சும் மக்களை யோசித்தீங்களா, மக்களே கட்டின பொண்டாட்டிய உண்மையிலே வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல, அந்த அம்மா பாவம் கோவிச்சுக்கிட்டு, டீச்சர் அம்மா அது தனியாக இருக்குது. நீ உண்மையிலே நல்ல ஒரு பிரதமராக இருந்தால், நான் ஓப்பனாக பேசுகிறேன், யதார்த்தம் பேசுகிறேன், நான் நக்கல்லாம் பண்ணலை. அந்த அம்மாவை கூப்பிட்டு, நான் ராமருடைய பக்தர் ஆகிட்டேன், நான் ராமருடைய கோயிலை திறக்க போகிறேன், நீ வாமா, நம்ம ஒவ்வொரு கோயிலாக போவோம், போயிட்டு வருவோம், அங்கே போய் திறப்போம்ன்றது ஒரு நாகரிகமான ஒரு செயல்பாடு. கட்டின பொண்டாட்டியே வந்து ஒழுங்காக வந்து பாதுகாக்க முடியலை, நீங்கள் போய் ஒவ்வொரு கோயிலாக போய் திறக்கிறீங்க, போய் இது பார்த்துட்டு திறக்க போகிறீங்களா கேட்குற ரொம்ப முக்கிய ரொம்ப லாஜிக்கானதுங்க. மனைவி இறந்து போயிருந்தால் பிரச்சனை இல்லைங்க, கட்டின மனைவி இருக்கும் பொழுது அந்த மனைவியை வந்து விரட்டி விட்டுட்டு செஞ்சிருக்காரு செய்யலையா, உண்மையாக பொய்யா, அப்புறம் அது எப்படி தப்பு இல்லை உங்களுக்கு. இதே எதுக்கு உங்களை அந்த மகாபாரத மாதிரி ராமாயணம் ஏன் புகழ் பெற்றிருக்குன்னா, ராமாயணத்தில் மைய புள்ளியே புருஷ முண்டாட்டி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதான கோட்பாடு, யார் பேசியிருக்க மாட்டேன் இந்த கருத்துலாம் பயந்துக்கிட்டு, நாங்கள் விடுதலாம் பயப்பட மாட்டேன், நாங்கள் மகாபாரதமும் படிச்சிருக்கோம், ராமாயணம் படி. ராமாயணத்தில் என்ன கட்டின மனைவி தூக்கிட்டு போயிறேன் ராவணன், இப்போ சண்டை போட்டு இது பண்ணி ஃபைட் பண்ணி கூட்டியாந்தாப்பில் கூட்டியாந்துட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணார், சந்தேகப்பட்டார், நீ அது தெரியுமா அந்த வரல தெரியுமா, ஏ நீ வந்து பல நாடாக அங்கே போய் இருந்துருக்கிற, உன் மேலே சந்தேகமாக இருக்குது, ஆனால் நான் நம்புகிறேன் மக்கள் சந்தேகம் இருக்கல, நீ தீ குடி தீ குடிக்க வச்சுட்டாருங்க. ஆனால் அந்த அம்மா மட்டும் இந்நேரம் இருந்துச்சுன்னா, இந்த காலத்துக்கு அம்மாவாக இருந்தால் நீயும் தீ குடின்னு இருக்கு, நான் மட்டும் என்னை சந்தேகப்படையில, இப்போ நீ என்னை விட்டுட்டு காடு வீடு காடு மடையெல்லாம் செஞ்சு சுற்றி தெரிஞ்சல, அப்போ உனக்கு சந்தேகம் இருக்கும், உன் மேலே நீ தீய குடின்னு இருப்பார், அதை தான் அந்த அம்மா விரட்டி விட்டுருச்சு இங்கே. அப்போ வந்து அந்த அம்மா இருக்காங்களே யார், நம்ம பிரதமருடைய மனைவி, உண்மையிலே அதுதான் விரட்டி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராமர் பக்தர் ராமர் மாதிரியே எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான நுட்பமான கருத்துங்க, மக்களுக்கு புரியும், ரொம்ப நுட்பமானது. அப்போ கட்டின மனைவியை அன்பு செலுத்து தெரியல உனக்கு, தெரியாமல் நீ போய் என்ன கோயிலை திறக்கிற, நீ உண்மையிலே இதுக்கு பதில் சொல்லு, நான் உண்மையிலே 56 இன்ச்சு தாத்தாவாக இருந்தால் இதுக்கு பதில் சொல்லு பாரத பிரதமர் அவர்களே, உண்மையிலேயே. சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கோயில் திறப்புக்கு வந்து பல பேரும் ஆதரவும் எதிர்ப்பும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து அதிமுக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, பாஜகவோட கூட்டணியில் வந்து நாங்கள் விலகிட்டோம், கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிமா சொல்லிட்டாங்க. இந்த தருவாயில் வந்து அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார், அதாவது அம்மா வந்து இதே தெய்வம், அம்மா வந்து என்றைக்குமே எங்களை வந்து கரசேவை பண்ணணும், கரசேவையில் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த கோயில் திறப்புக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், எங்கள் பொதுச் செயலாளர் போய் கலந்துப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார், அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, அதிமுகவோட இந்த நிலைப்பாடை? இல்லை அவர் தான் போகலன்னு சொல்லிட்டார்ல, அவர் போகல, ஆனால் வந்து இந்த ஒரு நிலைப்பாடை அவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்கல்ல, அப்போ ஜனநாயகம் இருக்காங்க என் கட்சியில், அப்படி தான் பார்க்கணும். தலைவர் ஒன்று சொன்னாலும் கூட தொண்டை ஒரு கருத்து சொல்கிறேன், இல்லை ஒரு அமைச்சர் ஒரு கருத்து, முன்னாள் அமைச்சர் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா, அப்போ ஜனநாயக ரீதியாக செயல்படுறாங்க, செயல்பட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரு சங்கத்தமிழன் அவர்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து அதிமுக கூட வீசிக்க கூட்டணி வைக்குங்கிற மாதிரி மனநிலையில் பேசுகிறாரோ,
அப்படிலாம் ஒரு மனநிலையும் இல்லை. எங்களுக்கு சனாதானத்தை வேற இருக்கணும், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்ற இருக்கணும். அதற்காக தொடர்ந்து நாங்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த யுத்தத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கேடயமாக பயன்படுத்தி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கேடயம் நல்லா தானே இருக்குது, அப்பொழுது அந்த கேடயத்தை எடுக்கிறோம். குறிப்பாக அதுக்கான நேரம் வந்துச்சுன்னா அடுத்த கேடயம் பயன்படுத்தவும் இல்லை, அப்படிலாம் இல்லை. அது கேடயம் ஏறினே அது சரியில்லாமல் கீழே தான் கிடக்குது. அது பல பேர் பிரித்து உடச்சி வச்சுருக்குறாங்க. அதனால் அதெல்லாம் வந்து அனப்பட்டாலும் பாராட்டுக்கிறோம். அது வந்து எதுக்குறாருல மோடியை. பட் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கே எதிர்க்கிறார் சார், எதிர்த்த மாதிரியே தெரியல. அதான் நீ சொன்னதே எங்கள் தலைவர் சொல்கிறாரு, நீ சொன்னால் அதே கருத்துன்னு சொல்கிறாரு. சும்மா உள்ளக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க, உண்மையான எதிர்ப்பு இல்லை, ஆனால் நம்ம நம்ப முடியாது அப்படின்னு தலைவர் சொல்கிறார். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டங்கள் இருக்கு. ஆனால் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதிமுகவோட தீர்மானத்தில், பொதுக்குழு தீர்மானத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லியிருப்பார். ஆனால் பெரியரை பற்றி பெருசாகவும் பேசலை, பாஜகவோட கொள்கை கோட்பாடுகளை பற்றி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அதெல்லாம் கொள்கையெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க. எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னங்க கொள்கை, திமுக எதிர்ப்பதே அவங்க கொள்கை, தனியாக அவங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை. சார், இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு பெண்மணி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா வந்து பல்லாவரமில் உள்ள டிஎம்கே எம்எல்ஏ அவங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியதாகவும் ரொம்ப வந்து இழிவாக நடத்தியதாகவும் வந்து அந்த வீடியோவில் வந்து ரொம்ப பாவப்பட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து நிறைய பேர் ரீட்வீட் பண்ணி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இப்போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் கூட்டணி கட்சி தான் திமுக அப்படின்ற போது நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? ஆமாம், ரொம்ப காட்டமான அறிக்கை கொடுத்துருக்காரு, எதிர்த்த அறிக்கை. அது நல்ல யாருமே சொல்லாத அறிக்கை. என்னமா சொல்கிறாருன்னா, அந்த பெண்மகளுக்கு தீங்கு விளைவித்தவங்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் போட்டிருக்கிறீங்க, ஆனால் கைது பண்ணலை. கைது பண்ணுங்க நம்பர் ஒன். அதை விட முக்கியம், அந்த பெண்மகள் வந்து எதுக்காக போயிருக்கு, நல்லா படிக்கிற பெண்மகள், படிக்கிற குழந்தை, அதுக்கு வந்து வறுமையில் நல்லா போகாமல் இருந்துருச்சு. ஆனால் டாக்டருக்கு போகணும், டாக்டருக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதனால் போய் வேலை பார்க்குது, வேலை பார்த்து சம்பாரித்து டாக்டருக்கு அலம் நினச்சிச்சு. ஆனால் அங்கே போன இடத்துல கொடுமைப்படுத்திட்டாங்க. அப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் அந்த குழந்தைக்கு படிக்க வச்சு டாக்டர் ஆக்குங்க சொல்லியிருக்காருங்க. இது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, ரொம்ப இழிவான செயலாக இருக்குது. இந்த காலத்துலேயும் சாதியின் பேரில் கொடுமைப்படுத்துகிறாங்கள. அப்போ அதை வந்து தமிழக அரசாங்கம் தயவு செய்து கைது செய்து அதையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுவிட்டு உடனே இமிடியேட்டாக அந்த பிள்ளையை வந்து படிக்கிறதுக்கான அந்த குழந்தையை வழி பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பாதிக்கப்பட்ட பெண்மணி வந்து ஒரு பட்டியலின பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஆதி திராவிட நலத்துறையை சேர்ந்த அமைச்சரும் வந்து நேரடியாக போய் பார்த்துருக்கணும், அவங்களுக்கு எதாவது செஞ்சிருக்கணும் இல்லை? அதுவும் ஒரு முக்கியமான ஒரு உறுதியாக. ஏன் போகலைன்னு எனக்கு தெரியல. அம்மா, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரே போய் முதல்ல அந்த பெண்மணியை பாருங்க, பார்த்து அதுக்கு என்னென்னு தீர்வை காட்டுங்க. அப்புறம் அதுக்கு வந்து எவிடன்ஸ் கதிரி தான் வந்து செய்யணுமா? அதெல்லாம் உங்கள் பொறுப்பு தானே, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க, உங்களை ஆயுத திராவிட நலத்துறை அவங்களை உருவாக்கியிருக்கிறாங்களே, நிச்சயம் செய்யுங்க. மற்ற மினிஸ்டர்லாம் இப்போ வந்து டக்குன்னு வந்து கோயிலில் ஒரு பிரச்சனை அறநிலைத்துறை அமைச்சர் போய் அங்கே நிற்கிறாரு, தண்ணியில் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு வந்து நீர்வளத்துறை அமைச்சர் போய் நிற்கிறாரு, ரோட்டில் ஒரு பிரச்சனை டக்குன்னு பில்டபிலிட்டி மினிஸ்டர் போய் அங்கே நிற்கிறாரு, அதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அங்கே போய் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் போய் நிற்கிறாரு. அப்போ ஆதி திராவிடத்தை சார்ந்த ஒரு பெண்மகளுக்கு பிரச்சனைனா நீங்கள் போய் நிற்கணும்ல? இப்போ நிற்காமல் இருக்கிறாரு, நாங்கள் என்ன செய்ய முடியும்? கேட்கதே முடியும், நிற்பாக பார்ப்போம். இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய திரு சங்கத்தமிழன் அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி.